Hi guys, welcome to the video. நாம் இன்னைக்கு 30 by 30 plot ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி 3 பெட்ரூம் ஹவுஸ் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பிளாட்டில் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃபுளோரில் 2 பெட்ரூம் அண்ட் ஃபஸ்ட் ஃபுளோரில் 1 பெட்ரூம் அண்ட் வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வர மாதிரி கேட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃபுளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃபுளோர் ரெண்டையுமே சேர்த்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே 3 பெட்ரூம் ஹவுஸ் பிளான் வர மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு தனியாக செட் பேக் அண்ட் கார் பார்க்கிங் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க பிளாட்டை சுற்றி எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் தான். அந்த ஓப்பன் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அவங்களுக்கு தனியாக செட் பேக் அண்ட் கார் பார்க்கிங் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. 30x30 த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் பிளான் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம டிசைன் பண்ண இந்த ஹவுஸ் பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கமிங் டு த வீடியோ. ஓகே, இதான் நம்ம டிசைன் பண்ணிக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் ஹவுஸ் பிளான். இதில் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், 4 பக்கமுமே 30 feet தான். வீட்டோட ஃப்ரண்ட் சைட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டுக்குள்ளே என்ட்ராவதுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். அந்த சிட் அவுட் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 11 feet 9 inches by 6 feet 3 inches. வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அண்டு உள்ளே என்ட்ரானதுமே ஒரு லிவிங் ஏரியா. அந்த லிவிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 16 feet by 11 feet 6 inches. லிவிங் ஏரியாவோட இந்த வாலில் டிவி யூனிட் அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பூஜை செல்ஃப் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பூஜை செல்ஃப் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பூஜை செல்ஃபாகவும் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். இல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வால்லே அட்டாச் ஆன மாதிரி வால் மவுண்டடாகவும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அண்டு சோஃபா யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி கிச்சன் அண்ட் டைனிங் ரூம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரூமோட மெஷர்மெண்ட் 16 feet 9 inches by 8 feet 6 inches. இந்த கிச்சன் ரூமில் கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப்பில் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த கிச்சன் ரூமில் வாஸ்துபடி ஈஸ்ட் சைட் பார்த்து குக் பண்ணுற மாதிரி ஸ்டவ் அண்டு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஸ்டேஜுக்கு அடுத்து நம்ம வச்சுக்க முடியும். அண்ட் டைனிங் டேபிள் நம்ம இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கார்னர் பிளேஸில் சிங்க் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீட்டோட சவுத் சைட் ஸ்டேர்கேஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சவுத் டு நார்த். அண்ட் இந்த ஸ்டேர்கேஸோட லேண்டிங்க்கு கீழே கிச்சன் ரூமோட ஸ்டோர் ரூம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோர் ரூமோட மெஷர்மெண்ட் 4 feet 3 inches by 6 feet 6 inches. அந்த ஸ்டோர் ரூமுக்கான டோர் பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் பெட்ரூம் 1 வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 11 feet by 10 feet. அண்ட் இந்த பெட்ரூமில் பெட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷன்லேயும் அண்ட் ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் அது கபோர்டு பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூம் 2 வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட்டும் 11 feet by 10 feet. இந்த பெட்ரூமில் பெட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் அண்டு கபோர்டு ஆர் வார்ட்ரோப் நம்ம இந்த கார்னரில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்குமே 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் எதுவுமே நம்ம பிளான் பண்ணல. ஸோ ஓவராலாக ஒரே ஒரு காமன் டாய்லெட் மட்டும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் 1 அண்ட் பெட்ரூம் 2 அந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டரில் காமன் டாய்லெட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 5 feet by 6 feet. ஸோ ஓவராலாக இதுதான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் ஹவுஸ் பிளான். ஓகே, இதுதான் அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹவுஸ் பிளான். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்ததுமே ஒரு 5 feet ஒயிட் பேசேஜ் கொடுத்துருக்கோம். அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த லிவிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 11 feet by 17 feet 3 inches. இந்த லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் அண்டு சோஃபா யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷன் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 number of big windows வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த லிவிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் சவுத் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூம் 3 வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட்டும் 11 feet by 10 feet. இந்த பெட்ரூம்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே பெட் பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷன்லேயும் அண்டு வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த பெட்ரூம் 3யை பொறுத்த வரைக்குமே அட்டாச்சு டாய்லெட் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 5 feet by 6 feet. அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் டெரஸ் தான்.
அதாவது இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்ததுமே அந்த பேசேஜ் ஏரியாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு டோர் கொடுத்து அங்கேருந்து நம்ம ஓப்பன் டெரஸ் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இதுதான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹவுஸ் பிளான். ஓகே, இந்த பிளாட்டோட ஓவரால் ஏரியா பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 450 ஸ்கொயர் ஃபீட். ஸோ டோட்டலாக பில்டப் ஏரியா மட்டுமே 1350 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 25-30 லேக்ஸ் வரைக்கும் பட்ஜெட் ஆகும். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டு ஹவுஸ் பிளான் வேணும் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் அண்டு என்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹவுஸ் பிளான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.